சரப்பன் சாரணி. அனைவருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் பாக்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஏன் தெரியுமா? உங்க எல்லாரையும் நாங்க பாக்குறோம் இல்லையா? தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், கவுன்சிலர் சார் அவர்களுக்கும், பிடிஏ பிரசிடென்ட் மற்றும் அனைத்து ஆசிரியர் சகோதர சகோதரிகள், என்னுடைய அருமை மாணவ செல்வங்கள், மாணவ செல்வங்கள்னு சொல்றேன், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் என்னுடைய மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். சரியா? மேடம் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பெரிய, ஒரு எப்படி சொல்றதுனே தெரியல, ஒரு பெரிய கொடுப்பினின்னு தான் சொல்லணும். எதேச்சையா வந்தோம், உங்களை பார்த்தோம், உங்க சாரோட மேடம் டீச்சர்ஸ் கூட தான் பேசணும், உங்களுக்கு ஏதாவது நாங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் இல்லையா? இதெல்லாம் வந்து எப்படி நடக்குதுன்னே எங்களுக்கு நமக்கு புரியல. அந்த அளவுக்கு இன்னைக்கு கவுன்சிலர் அவரெல்லாம் பார்த்ததே கிடையாது. நாங்கள் ஓசூர்லேருந்து வந்து அவரை சந்திக்கிறோம், பிடிஏ பிரசிடென்ட் ஐயாவை பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு இது. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்ன டே சொல்லுங்க? குழந்தைகளும் வந்தாங்க. அப்படி பாரதியார் வந்து நமக்காக எவ்வளவு செஞ்சிருக்கா, அதுவும் குழந்தைகளுக்காக அவ்வளவு பாடி இருக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட அவருடைய பிறந்த நாள்ல உங்க பள்ளிக்கு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. அதுதான் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எப்படி இந்த தேதி எனக்கு அமைஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல. இரண்டு மூன்று முறை நாங்கள் வரணும் 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 அப்படி எங்களுக்கு தட்டி தட்டி போயிடுச்சு, மழை பல பிற காரணங்களால். இன்னைக்கு சரியா இதே நேரத்தில் வந்து உங்க அனைவரையும் சந்தித்து, ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர், இங்க இருக்கும் பெரியவர்கள் எல்லாரையும் பாக்குறதுன்னா இது வந்து அவ்வளவு மகிழ்ச்சியை எனக்கு கொடுக்குது. உங்களுக்கு வேண்டிய பொருள்கள் என்னன்னு மேடம் கிட்ட கேட்டுட்டு போனோம். எங்களுக்கு கொடுத்த அவர்கள் பெயரை சொல்கிறேன். நாம் அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும். ரோட்டரி கிளப் ஆஃப் ரோஸ் சிட்டி, ஒசூர் ரோஸ் சிட்டி. எவ்வளவு சந்தோஷம், அந்த பிள்ளைங்களை நாங்க பார்த்ததே கிடையாது. பரவாயில்ல சார், இன்னொரு தடவை நீங்க வாங்க, எல்லாரும் நம்ம ஒரு தடவை அந்த ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி நமக்கு அருமையான உதவியை உடனே செய்தார்கள். ரொட்டேரியன் பாஸ்கரன் பிரசிடென்ட் ரொட்டேரியன் ஸ்ரீனிவாச ரெட்டி, அவங்க தான் உங்களுக்கு நோட் புக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரொட்டேரியன் ராஜேஷ் குருராஜன், அவர் ஒரு டாக்டர், அவர் ஜாமெட்ரி பாக்ஸஸ் கொடுத்துருக்குறாரு. ரொட்டேரியன் சுப்பிரமணியம், ரொட்டேரியன் சண்முகம், ரொட்டேரியன் தேவராஜ், ரொட்டேரியன் ஹனுமந்தராய செட்டி, ரொட்டேரியன் ராஜன், வள்ளி நாயகி, அவங்களும் ரொட்டேரியன். அவங்க ஒரு இந்த தட்டுக்காக ஒரு 1000 ரூபாய் நம்ம கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் எங்களுடைய மனாரா ட்ரஸ்ட்டு, எங்களுடைய ட்ரஸ்ட் இருக்கு மனாரா ட்ரஸ்ட்டுன்னு, அது வந்து குழந்தைகளுக்கு பெண் கல்விகளுக்காக நாங்கள் உதவி செய்கிறோம். அதிலிருந்து ஒரு எங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்து இந்த தட்டுகளை கொடுத்தார்கள். மீதி எல்லாம் நாங்கள் வந்து எங்களுடைய பணத்தை செலவு பண்ணி உங்களுக்காக நாங்கள் கொண்டு வரோம். இது மகிழ்ச்சியாக நாங்கள் கொடுக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது. நமக்கு கொடுத்த மகிழ்ச்சியா இருந்தாங்க. பள்ளி தலைமை ஆசிரியை, ஆசிரியர்கள் எல்லோருமே இந்த குழுவினர் சொல்லிட்டு நான் அங்க போய் சேர்ந்துட்டேன். சரியா? சரி, இன்னைக்கு பாரதியை பத்தி ஒரு ரெண்டு வரி நம்ம பேசிக்கலாம் முதல்ல இல்லையா? பாரதி வந்து என்ன சொன்னாரு, ஏதாச்சும் ஒரு இது சொல்லுங்க. பாரதி கவிதை ஒண்ணு, பாரதியார் கவிதை ஒண்ணு ஆறாவது இருந்தது, யார் சொல்லுவாங்க? காணி நிலம் வேண்டும். பாரதியார் பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? பாரதியார் பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? ஒரு லைன் சொல்லுங்க. கை இப்படி செஞ்சாலே தெரியல உங்களுக்கு என்னது கை தட்டு. அந்த பாரதி வையத் தலைமை கொள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.
நீங்க வந்து ஒரு தலைமை இடத்துக்கு வரணும். இப்ப நாங்கெல்லாம் ஒரு படிச்சு நாங்க வந்ததாலதான இங்க எல்லாம் உட்கார முடியுது இல்லையா? அதே மாதிரி நீங்களும் நல்லா படிச்சு உங்களுடைய வாழ்க்கையில சிறந்து வரணும். பாரதியார் என்ன கனவு கண்டாரோ அதெல்லாம் நீங்க நிறைவேற்றணும். அதுதான் முக்கியம். நம்ம சும்மா பிறந்தநாள் விழா கொண்டாடுறது முக்கியம் கிடையாது. அவர் நமக்காக என்ன சொல்லியிருக்காரு, அதை எப்படி நம்ம கடைபிடிக்கிறோம், எப்படி ஒரு ஆசிரியர்கள் கத்துக் கொடுக்குறாங்க இல்லையா, அதையெல்லாம் அருமையா நீங்க கத்துக்கிட்டு எந்த அளவுக்கு நம்ம இந்த பள்ளிக்கு உங்களுடைய ஊருக்கு உங்க பெற்றோர்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒருத்தரும் நீங்க நினைக்கணும் இல்லையா? யார் யாரு செல்போன்லாம் யூஸ் பண்றா வீட்டுல கை தூக்குங்க. ஒருத்தர் உண்மையா தூக்கிட்டார், அவருக்கு முதல்ல கை தட்டுங்க. அதுதான் நம்ம நன்றி. சும்மா நம்ம வந்து சரி ரொம்ப தேங்க்ஸ் மேடம் சார் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போக கூடாது.
நாங்க வந்து இப்ப செஞ்சு காட்டுறோம் அப்படின்னு நீங்க ஒரு சாதனை செய்யல சரியா. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த அருமையான எங்களுக்கு ஒரு வாய்ப்பு முதல்ல வந்து கொடுத்த தலைமை ஆசிரியை ஆசிரியர்களுக்கு முதலில் நன்றி சொல்லுகிறேன். நம்முடைய கவுன்சிலர் பிடிஏ பிரசிடென்ட் ஐயாவுக்குலாம் ரொம்ப நன்றி. இன்னும் நீங்க வழிக்கு நிறைய பண்ணணும் ஐயா. எங்களுடைய வேண்டுகோள் இந்த குழந்தைகளை வந்து இன்னும் நம்ம நிறைய கொண்டு வரணும். உங்களுக்கு என்ன உதவி கேட்டாலும் அவங்க செய்ய தயாரா இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கணும். எங்களுடைய ஒசூர் ரோட்டரி கிளப் ஆஃப் ஒசூர் ரோஸ் சிட்டி இவங்க எல்லாருமே என்ன உதவி கேட்டாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க சரியா. நீங்க நல்லா படிச்சு இன்னும் மேல் கல்விக்கெல்லாம் போறப்ப என்னென்ன உதவி உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் செய்யறதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. அவங்க மூலமா நாங்க வந்து உங்களுக்கு செய்ய தயாரா இருக்கிறோம் சரியா. நல்லா படிப்பீங்களா எல்லாரும்? நல்ல பிள்ளைங்களா நீங்க வரணும் இல்லையா? உங்களால எதுவுமே முடியும். முடியுமா முடியாதா? என்ன முடியும்? மதிப்பெண் வாங்க முடியும், நல்ல பெயர் வாங்க முடியும், அந்த மாதிரி என்னால் முடியும் அப்படின்னு சத்தமா சொல்லுங்க பாக்கலாம். போதும், ஒசூருக்கே கேட்டிருக்கோம் நேரம். ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரையும் பார்த்தது. ஆசிரியர்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் கொஞ்சம் ஒரு இன்னும் டெடிக்கேஷனோட நல்லா பண்றீங்க. இன்னும் ஒரு டெடிக்கேஷனோட ஒரு அர்ப்பணிப்போட இந்த குழந்தைங்களுக்கு நீங்க செய்யணும். ஏன்னா ஒரு ஆசிரியரா நான் உங்களை கேட்டுக்கிறேன். ஒர்க்லோடு உங்களுக்கு ஜாஸ்தி எனக்கு தெரியும். ஆமா, என்கிட்டயும் நிறைய டீச்சர்ஸ் வந்து புலம்புறாங்க. ஆமா, என்ன எடுத்து நிறைய திட்டங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். நான் வந்து டீச்சர் எஜுகேட்டரா இருந்தேன் இல்லையா, எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும். அதனால அது வந்து நீங்க கொஞ்சம் தாங்கிக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் கால மாற்றம் வரப்ப நிறைய ஒர்க்லோட எல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு எல்லாம் போறதுன்னு ஒரு சேலஞ்ச். நமக்கு எல்லாமே ஈஸியா இருந்தா எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? கஷ்டமா இருந்து நம்ம வந்து அதை ஜெயிச்சுட்டு வர்றதுதான் நமக்கு ஒரு பெருமை இருக்கு. அதனால ஆசிரியர் பெருமக்களின் அன்பு வேண்டுகோள், இன்னும் நீங்க கொஞ்சம் சிரமப்பட்டு இந்த குழந்தைங்களை நல்லா கொண்டு வரணும்னு உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். தலைமை ஆசிரியரோட அருமையான ஒரு வழிமுறை காட்டுதலை வந்து நல்ல விதமா இந்த பள்ளி இயங்கிக்கிட்டு இருக்கு. சார் வந்து சார்கிட்ட அடிக்கடி நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன், உங்களை பத்திலாம் கேட்டுக்கிறேன் நான் ஃபோன் பண்ணி. அப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்வாரு. அதனால ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.